ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் தாங்க. சூப்பர் சிங்கர்ஸ் இன்னும் சூப்பர் அருமையாக பாடியிருக்கிறது பூஜா தான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பூஜா மற்றும் டிஜே பிளாக் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. அதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துக்கலாம் வாங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் ரவுண்ட் அப்படின்னு கொண்டாடினாங்க. அதாவது மொத்தம் இருக்க 10 போட்டியாளர்களில் 2 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாடலாக பாடணும். அதனால் ரொம்ப ரசிகர்கள் ரொம்ப உற்சாகத்தோடு பார்த்தாங்க இந்த வாரம் எபிசோடை. டபுள்ஸ் ரவுண்ட் அப்படின்றதால பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கரில் பிரியங்கா மற்றும் மாக்கப்பா முதல் முறையாக பூஜாவை வரவேற்றாங்க. வழக்கமாக டிஜே பிளாக் தான் பாட்டு போட்டு பூஜை வரவேற்பார். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா டிஜே பிளாக்கை பாட்டு போட விடாமல் நாங்கள் தான் இந்த தடவை வரவேற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவை பார்த்திங்கன்னா பிரியங்கா வரவேற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அபிஜித் மற்றும் பூஜா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மேடையில் காதல் பாட்டை பாடினாங்க. இதெல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க டிஜே பிளாக். பிரியங்கா பார்த்தீங்கன்னா இனிமேல் உனக்கு இந்த பிள்ளை கிடைக்காது அப்படின்ற மாதிரி டிஜே பிளாக் கிட்ட சொன்னார். அதனால் அவர் பார்த்தீங்கன்னா சோகமான பாடல்களை போட்டுட்டு இருந்தாருங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இப்போ இறுதிக்கிட்ட தான் நெருங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பூஜை ரொம்ப பாடிட்டு இருந்தாலும் அருமையாக டாப் 5 கண்டஸ்டண்டாக தமிழச்சியான பூஜா பார்த்தீங்கன்னா போய் வெற்றி பெறணும் அப்படின்னு சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. குறிப்பாக சூப்பர் சிங்கர் நடந்த இதுவரைக்கும் 9 சீசன்களை ஒரு முறை கூட பெண்கள் வெற்றி பெற்றதே கிடையாதுங்க. மலையாளியான அபிஜித் பார்த்தீங்கன்னா இறுதிக்கட்டத்துக்கு போய் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்வாரா, இல்லை தமிழச்சியான பூஜா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்வாங்களா அப்படின்னு அவங்க ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பூஜா பார்த்தீங்கன்னா 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் வீட்டை வளர்றதுக்கு தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே அவளோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.